செல்சார் கருவூன் திசு. இந்த செல்சார் கருவூன் திசுவை பத்தி நம்ம பாக்கிறதுக்கு அதே தான் சேம். செல்சார் கருவூன் திசுல நம்ம எப்படி உட்கர்சார் கருவூன் திசுல எது பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லலையா, அதே மாதிரிதான் இங்கேயும் பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நிலை கருவூன் உட்கரு. இந்த முதல்நிலை கருவூன் உட்கரு வந்து சேம் அங்கே நடக்கிற மாதிரி தான் இதுலையும் உட்கருக்கள் ரெண்டாக உடையும். ஸோ அப்படி ரெண்டாக உடையும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா நமக்கு இங்கே ஒரு சுவர் உற்பத்தி ஆகும். அந்த சுவர் உற்பத்தி ஆகி அதிலிருந்து மறுபடியும் நமக்கு பல பிளவுகள் ஏற்படும். இப்போ அடுத்தடுத்து உட்கருவில் பகுப்புகள் ஏற்பட்டு சுவர்கள் அடுக்கி எங்கெங்கெல்லாம் பிளவு ஏற்படுதோ அங்கெல்லாம் சுவர் உற்பத்தி ஆகும். அப்போ தனித்தனி செல்களாக உற்பத்தி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடியதான் செல் சுவர், செல்சார் கருவூன் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்சார் கருவூன் உட்கருக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடாக்ஸா அப்படிங்கிற தாவரம், அதுக்கடுத்து ஹீலியாந்தஸ் அப்படின்னு ஒரு தாவரம், அதுக்கப்புறமா ஸ்கோபாரிபா அப்படிங்கிற ஒரு தாவரம், சரியா? ஸோ அதுக்கடுத்து ஹீலோபியல் கருவூன் திசு, ஹீலோபியல் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீலோபியல் எண்டோஸ்பம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சேம் அங்கே நடந்த மாதிரியே தான் கருவூன் திசு இருக்கு. ஏற்கனவே வந்து அதான் முதல் நிலை கருவூன் உட்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ். இந்த பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னாக்கா என்ன ஆகும் சொன்னால் ஒரு செல் ரெண்டாக உடையுது, ஒரு உட்கரு ரெண்டாக உடையுது. அப்படி ரெண்டாக உடையும் போது ரெண்டும் ரெண்டு எட்ஜஸ்க்கு மூவ் ஆகும். அதாவது முதல்ல கரு உட்கரு உடஞ்சவுடனே ஒரு கரு சராசர பகுதியை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், இன்னொன்று வந்து மேல் முனைப்பகுதியை வந்து சுவர் பகுதியை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த முனைப்பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் சலாசா பகுதியை வந்து சலாசா ஒரு அறை அப்படிங்கிற அறையை உற்பத்தி பண்ணிடும். அந்த உட்கருக்கால் மறுபடியும் டிவிஷன் நடக்கும். டிவிஷன் வந்து சலாசா பகுதியில் டிவிஷன் நடந்தாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். அதுக்கப்புறமா வந்து மேல் இருக்கக்கூடிய பகுதியில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் மறுபடியும் டிவிஷன் நடந்து பல உட்கருக்கள் டிவிஷன் நடந்து பல தனித்த உட்கருக்கள் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி உற்பத்தி ஆகிறது வந்து ஹீலோபியல் உட்கரு. இந்த ஹீலோபியல் உட்கரு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறையா வாட்டர் பிளான்ஸ் நீர் தாவரங்கள், நீர்நிலையில் வாழக்கூடிய நீர்வாழ் தாவரங்களில் வந்து இந்த ஹீலோபியல் தன்மையான உட்கருக்கள் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரியா இந்த மாதிரி தாவரங்கள் வந்து ஹீலோபியல் எண்டோஸ்பர்முக்கு எடுத்துக்காட்டு, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கருவூன் திசு அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த கருவூன் திசுல வந்து பார்த்தோம்னாக்கா முதிர்ந்த விதைகளில் கருவூன் திசு தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த கருவூன் திசு தான் உணவு கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று சில தாவரங்களில் அந்த கருவூன் திசு வந்து தாவரம் பயன்படுத்தலாம், சில தாவரங்களை பயன்படுத்தாமலையும் போகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த விதைகளையே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் கருவூன் திசு கொண்ட விதைகள், கருவூன் திசு விதைகள் அதாவது எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ் அல்லது நான் எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கருவூன் திசு கொண்ட விதைகள், கருவூன் திசு அற்ற விதைகள். கருவூன் திசு கொண்ட விதைகளை என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னாக்கா அல்புமினஸ் சீட்ஸ் அதாவது அல்புமின் கொண்ட விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். கருவூன் திசு இருக்கும் அப்படின்னா அது அல்புமினஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கருவூன் திசு இல்லைன்னு சொன்னாக்கா அது நான் அல்புமினஸ், எக்ஸ் அல்புமினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்புமின் அற்ற விதைகள். ஏன்னா சில தாவரங்களில் அந்த கருவூன் திசு தேவைப்படாமே போகும், அந்த கருவூன் திசுவை பயன்படுத்தாமே அந்த கரு வளரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி அதை கருவூன் கொண்டது, கருவூன் அற்றது, அல்புமினஸ், எக்ஸ் அல்புமினஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கருவூன் திசு கொண்ட விதைகள், கருவூன் திசு அற்ற விதைகள். இப்போ கருவூன் திசு கொண்ட விதைகள்னாக்கா அந்த கருவூன் திசையை பயன்படுத்தி அது ஊட்டப்பொருளை எடுத்துக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவூன் திசு அந்த விதை முளைக்கும் போது அதுக்கு உணவாக பயன்படக்கூடியது கருவூன் திசு. ஸோ அப்போ கருவூன் திசு அற்ற விதைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா பட்டாணி, வேர்க்கடலை, பீன்ஸ் இதெல்லாம் வந்து கருவூன் திசு அற்ற விதைகள். ஸோ கருவூன் திசு விதைகள் எது பார்த்தீங்கன்னாக்கா கருவூன் திசை வந்து முளைக்கிற டைமில் தனக்கு உணவாக பயன்படுத்திக்கக்கூடியது எல்லாமே கருவூன் திசு கொண்ட விதைகள்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நெல், தென்னை, ஆமணக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கருவூன் திசு கொண்ட விதைகள், சரிங்களா? ஸோ இப்போ கருவூன் திசு கொண்டதும் இருக்குது, கருவூன் திசு அற்ற விதைகளும் இருக்குது. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ மூன்று வகையான கருவூன் திசுக்களை பார்த்தோம். என்னென்னா உட்கருசார் கருவூன் திசு, செல்சார் கருவூன் திசு, தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு. நாலாவதாக ஒரு வகை எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இது தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் இந்த கருவூன் திசு ஒரு ஒழுங்கு இல்லாமல், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஒழுங்கற்ற சமமற்ற மேற்பரப்பை கொண்ட திசு பேர் தான் ஒழுங்கற்ற கருவூன் திசு அல்லது தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாக்குக்கொட்டை பார்த்துருக்கீங்களா, ஒரு ஷேப்பே இருக்காது, அது வந்து அங்கங்கே வளைஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
கருவூன் திசு. என்ன கருவூன் திசு? தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ரூமினேட் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூமினேட் எண்டோஸ்பம் மூலம் தான் வந்து இந்த தாவரங்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ இந்த கருவூன் திசு வந்து பார்த்தீங்கனாக்கா பாசிஃப்ளோரா அப்படிங்கிற தாவரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருவூன் திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனோனேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அனோனேசி தாவரத்துலையும் அரிஸ்டலோகேசி தாவரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொடர் விளிம்பற்ற கருவூன் திசுக்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தொடர் விளிம்பற்ற கருவூன் திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேப் இல்லாமல் அது வேறு வேறு அலகுகள்னால மாறி மாறி அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை தான் இதில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதுவரைக்கும் கருவூன் திசுன்னா என்னன்னு பார்த்தீங்க, அந்த கருவூன் திசுனுடைய வகைகளும் பார்த்தீங்க, அந்த கருவூன் திசுனுடைய பணிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருவூன் திசு அப்படிங்கிறது என்ன வேலை செய்யும், அதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது தான் என்னன்னா கருவூன் திசுக்குடைய மெயினான வேலை என்ன, கருவூன் திசு வந்து கருவுக்கு உணவை கொடுக்கிறது. ஸோ வளரும் கருவுக்கு உணவை கொடுப்பது தான் கருவூன் திசு. அது வந்து இது முதன்மையான பணி, கருவூன் திசுனுடைய முதன்மையான பணி. அதுக்கு அடுத்து பெரும்பாலான விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருவூன் திசு உருவானதுக்கு அப்புறம் தான் கரு முட்டையே பகுப்படைய ஆரம்பிக்கும். ஏன்னா கருவூன் திசு உற்பத்தி ஆகலைன்னா அங்கே கருவுக்கு தேவையான உணவு கிடைக்காது இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கருவூன் திசு உற்பத்தி ஆயிரும், அதுக்கப்புறமா தான் கரு முட்டை உற்பத்தியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக கருவூன் திசுவினுடைய துல்லியமான வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கு இது பயன்படுது. ஏன்னா கருவு வந்து வளரணும்னு சொன்னாக்கா அந்த கருவுக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து இந்த கருவூன் திசு செய்யறதுனால அது சீரான துல்லியமான வளர்ச்சிக்கு வந்து இந்த கருவூன் திசு உதவு. ஸோ கருவூன் திசுனுடைய பணிகள் மூணு சொல்லியிருக்கோம். இந்த கருவூன் திசுனுடைய பணிகளும் அடிக்கடி திரிமார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, கருவூன் திசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவூன் திசுவில் ஒரு முக்கியமான பகுதியும் இருக்குது. என்னென்னா கருவூன் திசுவில் ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய உறிஞ்சி உறுப்புகள், கருவூன் திசுனுடைய உறிஞ்சி உறுப்புகள். இந்த உறிஞ்சி உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவூன் திசுனுடைய ஒரு முக்கியமான பகுதி. இது எதில் இருக்குன்னு சொன்னாக்கா ஹீலோபியல் வகை கருவூன் திசுக்கள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஹீலோபியல் வகை கருவூன் திசுல நமக்கு ரெண்டு பார்த்துருக்கோம், ஒரு உட்கரு மேல் பகுதியை நோக்கி போகுது, ஒரு உட்கரு வந்து சலாசா பகுதி நோக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த சலாசா பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சலாசா அறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சலாசா அறை தான் நமக்கு கருவூன் திசுவினுடைய உறிஞ்சி உறுப்பாக மாறுது. இந்த கருவூன் திசுக்களினுடைய உறிஞ்சி உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலாசா பகுதியை நோக்கி வளர்ந்து இது என்ன ஆகும்னு சொன்னா அந்த கருவூன் திசு வந்து நமக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சூழ்கள் இருக்கு இல்லையா, சூளுக்குள்ள தானே கருவூன் திசு இருக்கும். அந்த திசுக்கள் இருந்து சூலக திசுக்கள்லையோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய மற்ற திசுக்கள் இருந்தோ ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கறதுக்காக இந்த கருவூன் திசுக்கள் இருக்கும். ஸோ அப்போ கருவூன் திசுக்களினுடைய அந்த உறிஞ்சி உறுப்புகளுடைய வேலை என்ன, சூழ்பை சூழ் திசு அந்த சூழ் திசுக்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி அந்த கருவுக்கு கொடுக்கறதா இந்த கருவூன் திசுனுடைய உறிஞ்சி உறுப்பு ஆஸ்டோரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டோரியம்னா உறிஞ்சி உறுப்பு இல்லையா, ஆஸ்டோரியம் தான் அந்த உணவை உறிஞ்சி கொடுக்கும். இதில் தெரிஞ்சு வேண்டிய நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, என்னென்னா இளநீ சாப்பிட்றீங்கல்ல, எளநீ சாப்பிட்றீங்க, என்ன எளநீ சாப்பிட்டீங்க. ஸோ அந்த எளநீ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஊட்டத்தை எளநீ தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த எளநீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவூன் திசு தான். இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊட்ட ஊடகம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து எளநீ சாப்பிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ அது எனர்ஜி வந்து எப்படி கிடைக்குன்னு சொன்னால் அந்த கருவூன் திசுக்கள்னால உற்பத்தினால் ஆகுது. ஸோ இது வந்து நாம் இங்கே மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, கெமிக்கல் லெபார்ட்ரிஸ் அதாவது நம்ம திசு வளர்ப்பு முறைகளுக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த திசு வளர்ப்பு முறைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இளநீ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, கோகனட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த கோகனட் எக்ஸ்ட்ராக்டை வந்து நாம் வந்து அந்த தாவரங்களை வளர்ச்சி செய்கிறதுக்கு ஒரு ஹார்மோனாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா இதனுடைய அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இதை வந்து நாம் அங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து ஒரு உட்கருசார் கருவூன் திசுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்குதுன்னா நம்ம எளநீயை கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ எளநீங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த டாபிக் எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு உருவாக்கம். அதாவது வந்து கரு வளருது, இந்த கரு வந்து கருவுக்கு தேவையான உணவை வந்து நமக்கு எண்டோஸ்பம் கொடுக்க போகுது. ஸோ அப்போ அடுத்த ஸ்டேஜில் கரு உற்பத்தியான கரு டெவலப் ஆக போகுது, எண்டோஸ்பம் வந்து வளர்ச்சி அடைய போகுது. இந்த கரு உற்பத்தியை வளர்ச்சியை வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஆனகிராட் அல்லது குரூசிஃபர் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பை வந்து இந்த கரு வளர்ச்சியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆனகிராட் வழிமுறை அல்லது குரூசிஃபர் வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். குரூசிஃபர் வழிமுறையில் என்ன ஆகும் சொன்னால் நமக்கு கரு உற்பத்தி ஆயிடுச்சு. கருன்னாக்கா என்ன, ஜைகோட். கரு உறுதல் நட முடிஞ்சு நமக்கு கரு உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த கரு அடுத்த ஸ்டேஜில் எங்கே போனோம்னு சொன்னாக்கா ஜைகோட் உற்பத்தி ஆனது என்னன்னாக்கா கரு முட்டையிலிருந்து விலகி அந்த எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு உருவாக்கம் நடக்கணும். ஏன்னா ஒரு செல் பல செல்லாக உருவானோம், அடுத்து கரு என்னவா மாறணும், விதையாக மாறணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜஸ்க்கு நடத்துக்கு முன்னாடி
என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஜைகோட் இருக்குது, அந்த ஜைகோட்டில் வந்து வச்சுன்னா உட்கரு இருக்கும். ஸோ அந்த கரு முட்டை, அந்த கரு முட்டை பார்த்து சொன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னால் ஒரு டிவிஷன், குறுக்கு பகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுக்கு பகுப்பு ஏற்படும். அந்த குறுக்கு பகுப்பு ஏற்படுறதுனால இரண்டு செல்கள் உற்பத்தி ஆகும். ஸோ இந்த குறுக்கு பகுப்பு ஏற்படுறதுனால உற்பத்தி ஆகக்கூடிய இரண்டு செல்களில் மேல இருக்கக்கூடியது நுனிசெல்லும் கீழே இருக்கக்கூடியது அடிசெல்லும் பேர், சரிங்களா? ஸோ நுனிசெல்லும் அடிசெல்லும் உற்பத்தி ஆயிருச்சு. ஸோ அப்படியே நின்றுருமா அப்படின்னு சொன்னாக்கா இதுலேயும் வந்து பார்த்துனாக்கா குறுக்கு பகுப்பு எதிர்த்தாப்புல செங்குத்து பகுப்பு ஒன்று உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ குறுக்கு பகுப்பு உற்பத்தியானலாம் ரெண்டு உற்பத்தியான ரெண்டு செல்கள் செங்குத்து பகுப்பு ஏற்படும் போது ரெண்டு நாலு செல்லாக மாறும். ஸோ அப்போ நாலு செல்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நிலைக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், குவாட்ரண்ட், இங்கிலீஷில் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நான்கு செல் நிலை. ஸோ இந்த நான்கு செல் நிலையில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் அப்படியே இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா இந்த நான்கு செல் நிலையில் இருக்கக்கூடிய செல்கள் அடுத்து ஒரு குண்டல் பகுப்பு அல்லது குறுக்குவாக்கு பகுப்பு மூலம் உற்பத்தியாகி என்ன செல்லாம் மாறும், நாலு எட்டாகும். ஸோ ஆக்டென்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, எட்டு செல் நிலை. ஸோ எட்டு செல் நிலைக்கு போயிடும். அப்போ ஒரு கருமுட்டை தான், ஒன்று ரெண்டாச்சு, ரெண்டு நாலாச்சு, நாலாக இருக்கிறது குவாட்ரண்ட்னு பேர், அந்த நாலு வந்து எட்டாக மாறுது, இது ஆக்டென்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த எட்டு செல் நிலையில் இருக்கக்கூடிய இந்த செல்களை ரெண்டாக பிரியுது, மேலே இருக்கக்கூடிய நாலு செல்லு எபிபேசல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேலடி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய நாலு செல் வந்து கீழடி செல்கள் அல்லது ஹைப்போபேசல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா போஸ்டீரியர். மேலே இருக்கிறது ஆன்டீரியர் செல்ஸ், கீழே இருக்கிறது போஸ்டீரியர் செல்ஸ். ஸோ அந்த இந்த மேலே இருக்கக்கூடிய நாலு செல்லும் மறுபடியும் பிரிஞ்சு எட்டு செல்லாக மாறும், என்ன சொன்னால் பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிக்ளைனல் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது நாலு எட்டு செல்களை உற்பத்தி செய்யும், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நாலு செல்கள் மறுபடியும் பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்து அது ஒரு எட்டு செல்களை உற்பத்தி ஆகும். அப்போ டோட்டலாக நமக்கு லாஸ்ட்டாக எத்தனை உருவாகும்னா பதினாறு செல் நிலை உற்பத்தி ஆகும். ஸோ இந்த பதினாறு செல் நிலையில் உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் தான் நமக்கு மிக முக்கியமான செல்கள். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நாலு செல்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புற அடுக்கு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புறத்தோல் பகுதியில் இருக்கிறதுனால புற அடுக்கு செல்கள்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த எட்டு செல்கள் அக அடுக்கு செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புற அடுக்கு செல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எட்டு செல்கள், இந்த புற அடுக்கு செல்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணு சொன்னால் புறப்பகுதி, அதாவது டெர்மடோஜன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம தாவரத்துடைய வெளிப்புற தோலுக்கு டெர்மடோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் வந்து இந்த டெர்மடோஜன் பகுதியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக இருக்கும், அது வந்து புறத்தோல் செல்கள். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அகத்தோல் செல்கள் என்ன பண்ணு சொன்னாக்கா இந்த உட்பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு செல்களும் குறுக்குவாக்கு பகுப்படைஞ்சு ரெண்டாக பிரியும், ஒன்று பெரிப்ளம் அப்படின்னு சொல்கிற ஒரு மையப்பகுதியையும் இன்னொன்று பிளிரோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய உள்பகுதியையும் உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ இந்த பெரிப்ளம் அப்படிங்கிறத பார்த்து சொன்னாக்கா புரணி செல்களை உற்பத்தி செய்யும், பிளிரோம் அப்படிங்கிறது பார்த்து சொன்னால் ஸ்டீல் பகுதி அதாவது வாஸ்துலாத்திசுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த திறமை தான் இங்கே நடக்குது, சரிங்களா? ஸோ அப்போ கருப்பு உற்பத்தியில் நமக்கு புறத்தோல் செல்கள் உற்பத்தி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் புரணி செல்கள் உற்பத்தி ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக ஸ்டீல் செல்களும் உற்பத்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த கரு வளர்ச்சி அடையும் போது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு செல், ஸோ மொத்தமாக 16 செல் இருக்கு சொல்லியா, அந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு செல்கள் என்னவா மாறுது சொன்னால் அதில் டிவிஷன் நடக்குது, குறுக்குவாக்கு பகுப்பு. ரெண்டுலேருந்து பத்து செல் உருவாகிற அளவுக்கு அந்த குறுக்குவாக்கு பகுப்பு நடந்து முடிஞ்சு என்ன சொன்னால் அதுலேருந்து ஒரு சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி உருவாகும். இந்த சஸ்பென்சர் உருவாகும் போது என்ன சொன்னால் அந்த கருவானது கோள நிலை, அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருவாகும். இந்த கோள நிலையினால் என்ன சொன்னால் இந்த செல் பெரிதாகி அதனுடைய உறிஞ்சி உறுப்பு உற்பத்தி ஆகும். இந்த உறிஞ்சி உறுப்பு மூலிமா இது மூலிமா அந்த ஹைப்போபேஸ், ஹைப்போபைசிஸ் அப்படின்னு பேர் இருக்குது. இந்த உறிஞ்சி உறுப்புலேருந்து அந்த சஸ்பென்சர் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி பார்த்தீங்களா அதுக்கு ஹைப்போபைசிஸ் அனுப்பேன். ஸோ அந்த ஹைப்போபைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா மறுபடியும் டிவிஷன்ஸ் நடந்து ஒரு எட்டு செல்களை, இந்த எட்டு செல்கள் என்ன ஆகும் சொன்னால் அடுத்த பகுப்பு நடந்து முடிஞ்சு அடுக்குக்கு ரெண்டு செல்னு சொல்லி எட்டு செல்களை உற்பத்தி ஆகும். இதிலிருந்து தான் வந்து நமக்கு வந்து வேர் மூடி புறத்தோல் செல்கள் எல்லாமே உற்பத்தி ஆகும். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அந்த இதே அந்த கருவானது என்னமா மாறும்னு சொன்னாக்கா இதயம் வடிவில், அதாவது ஹார்ட் ஷேப்பில் இந்த விதையானது மாறும். ஸோ இந்த விதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதையானது இதய வடிவத்துக்கு மாறும். அந்த விதையானது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த விதைக்குள்ள விதையடி தண்டு அதாவது ஹைப்போகேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹைப்போகேட்டில் உற்பத்தி ஆகும். அந்த ஹைப்போகேட்டிலிருந்து விதையடி தண்டலுக்கு அப்புறமா முளைவேர், முளை குருத்து இதெல்லாம் உற்பத்தி ஆகும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நிலை காணப்படும். ஸோ அப்போ பகுப்புகள், அந்த பகுப்பு நீட்சி அடையே போகும்போது இந்த கருவில் வரக்கூடிய பகுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கருப்பை தொடர்ந்து வளர்ந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கருவானது வளர்ந்து என்னவாமான்னு சொன்னால் ஒரு குதிரை லாட வடிவமாக மாறக்கூடிய தன்மை கிடைக்கும். இந்த ஸ்டேப் தான் வந்து கருவினுடைய முதிர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். குதிரை லாட வடிவமாக வரக்கூடிய நிலை தான் வந்து முதிர்ந்த கரு. ஸோ இந்த முதிர்ந்த கருவில் என்னென்ன இருக்குன்னு சொன்னாக்கா முளைவேர், முளை குருத்து, அதுக்கப்புறமா முளையடி தண்டு, விதை இலைகள், வித்திலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த
விதைக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். ஸோ கரு கரு பகுப்படைஞ்சிருச்சு, முதிர்ந்து போச்சு, கரு பகுப்படைந்து முதிர்ந்த நிலைக்கு வந்து விட்டது. ஸோ லாஸ்ட்டாக அதுக்கடுத்த ஸ்டேஜில் நமக்கு என்ன உற்பத்தி ஆக போகுதுன்னு சொன்னால் விதை. ஸோ விதை தெரியும். ஸோ அப்போ விதை வந்து கருவுறுதல் இடந்து முடிஞ்சு அந்த சூழல்கள் என்னவா மாறுதுன்னு போய் பார்த்தோம், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸில் பார்த்தோம் இல்லையா. அந்த விதை தான் வந்து கருவுற்ற சூழ் தான் விதை அப்படின்னு மாறுது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவுற்ற ஒரு சூழ் விதையாக மாறுகிறது. கருவுற்ற சூழ் தான் இன்னொரு பேர் விதை. இந்த விதையில் என்னென்ன பகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கரு, கருவுன் திசு, அந்த கருவுன் திசுவை சுற்றி பாதுகாப்பு உறைகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு விதை, சரிங்களா. ஸோ அப்போ இந்த கருவுன் திசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா ஒரு சில தாவரத்தில் கருவுன் திசு இருக்கும், ஒரு சில தாவரத்தில் கருவுன் திசு இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தாவரங்களை பிரிக்கலாம். ஸோ கருவுன் திசு கொண்ட விதைகளுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு சொன்னால் மக்காச்சோளம், கோதுமை, பார்லி, சூரியகாந்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதத்திலே தாவரங்களை பார்த்துச்சுன்னா அதில் கருவுன் திசு இருக்கும். ஆனால் சில இருபத்திலே தாவரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பீன்ஸ், மா, ஆர்கிட், குக்கர்பிட் தாவரங்கள், இதிலெல்லாம் பார்த்து சொன்னாக்கா விதையில் கருவுன் திசு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கருவுன் திசு அற்ற விதைகள்னு பேர். ஸோ விதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர், சைஸ். ஸோ ஒரு ஆர்கிட் விதை பார்த்திங்க சொன்னாக்கா மினிமம் 20.33 கிராம் மைக்ரோகிராம் தான் இருக்கும். மிக சிறிய விதைனா இதுதான் ஆர்கிட்னுடைய விதை, 20.33 மைக்ரோகிராம். மிக பெரிய விதை எதுன்னு சொன்னாக்கா இரட்டை தென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய டொலோசியா மால்விட்டிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தினுடைய விதை தான். எவ்வளோ இதோட இடம்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ இருக்கும், சரிங்களா. ஸோ விதையை பற்றி பார்த்தோம். அந்த விதையில் வந்து ஒரு 2 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க, அதாவது 20 தாவர விதை ஒன்று, 1 விதத்திலே தாவர விதை ஒன்று. ஸோ 20 தாவர விதையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைசர் ஆர்டினம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 20 தாவரத்தில் சைசர் அப்படிங்கிற தாவரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சைசர் விதையில் பார்த்திங்க சொன்னாக்கா நமக்கு அந்த விதையை பார்த்திங்க சொன்னால் விதை காம்பு, விதை தழும்பு, விதை துளை, இது எல்லாமே வந்து அதில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இந்த பகுதியில் பார்த்திங்க சொன்னாக்கா இந்த மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதை துளைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த விதை துளைகள் தான் வந்து பார்த்திங்க சொன்னாக்கா அந்த விதை முளைத்தலின் போது அதுக்கு தேவையான நீர், ஆக்சிஜன், இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறது யாருன்னு சொன்னாக்கா இந்த விதைத்துளை, அதாவது மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது விதைத்துளை. இந்த விதைத்துளையை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதை உரைகள். ஸோ இந்த விதையை சுற்றி விதை உரை இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்க சொன்னால் பட்டாணி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு விதை உரை, அது அழுத்துனீங்கனாக்கா அந்த உரை வந்து பண்ணுங்களா. ஸோ அப்போ 2 வகையான விதை உரைகள் இருக்குது. அந்த 2 வகையான விதை உரை எதுன்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் விதையினுடைய வெளி உரையான டெஸ்டா, அதுக்கப்புறமா விதையினுடைய உள்ளுரையான டெக்மென் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த விதையினுடைய உள்ளுரையோ வெளியுறையோ நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பட்டாணி தாவரம், அதாவது பட்டாணியை வந்து நாம் அதை பட்டாணி விதையை எப்படி இப்படி அழுத்தும் போது அதனுடைய அந்த கனி வெளியே வந்து விழும், விதை வெளியே வந்து விழும், அந்த உரை தனியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த விதையினுடைய வெளியுறை உள்ளுரையும் தெரிஞ்சுக்கணும். வெளியுறைனா என்ன, டெஸ்டா, உள்ளுரை வந்து டெக்மென். இது ஈஸியாக ஞாபகம் வைக்கக்கூடிய தாவரம் வந்து பட்டாணி தாவரம். ஸோ பட்டாணி தாவரத்தினுடைய அந்த விதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதை இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகளை வித்திலை அப்படின்னு சொல்லுவோம், இரு வித்திலை சொல்கிறோம் இல்லையா, அந்த வித்திலை வித்திலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்படுகிறது. ஆனால் இருவித்திலை தாவரத்தில் உணவு சேமித்து வைக்கிறது பட்டாணி தாவரத்தில் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாக ஆமணக்கு தாவரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆமணக்கு தாவரில் வந்து மெல்லிய அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது சேமிப்பு பொருள் வந்து கருவுன் திசு வந்து ஒரு விதை இலைகளுக்குள்ளேயே கருவுன் திசு சேமிச்சு இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த விதை இலைகளை தாண்டி நமக்கு வந்து இதில் என்னென்ன இருக்குன்னு சொன்னாக்கா ராடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முளை வேர், அதுக்கப்புறமா எம்பிரியானிக் ரூட் அப்படின்னு சொல்லலாம். இதை ராடிக்கல் ஆர் எம்பிரியானிக் ரூட்னு சொல்லலாம், இது இருக்கும். அதுக்கப்புறமா முளை குருத்து, பிளம்யூல் அப்படின்னு சொல்லியா, இந்த பிளம்யூலும் நமக்கு முக்கியமானது. அதுக்கடுத்து எப்பிகாட்டில், ஹைப்போகாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா முளை குருத்து, முளை வேர், முளைத்தண்டு, இது எல்லாமே வந்து அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தது இரு வித்திலை விதை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை விதை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 20 தாவர விதைகளில் பார்த்துச்சுனாக்கா கருவுன் திசு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், ஆனால் 20 தாவரங்களில் பொதுவாக எல்லாத்துலேயுமே கருவுன் திசு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கருவுன் திசு கொண்ட விதைகளுக்கு அதிகமாக 20 தாவர விதைகளாக சொல்கிறாங்க. கருவுன் திசு கொண்ட விதைகளுக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நெல்லினுடைய விதை கொடுத்துருக்கோம். 20 தாவர விதைக்கு என்னது, நெல். நெல் தாவரம் பார்த்துருப்பீங்க, நாம் எல்லாருக்குமே கண்ணில் பார்த்துருக்கோம். நாம் சாப்பிடக்கூடிய நெல் விதை, நெல் விதை வந்து பார்த்துனாக்கா என்ன வகை கனினாக்கா கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கேரியாப்சிஸில் பெரிய அரிசி இருக்கும். அந்த அரிசியினுடைய அந்த வெளிப்பகுதியில் என்ன இருக்கும், பழுப்பு நிற உமி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் விதை உரை.
அந்த விதை உரை வந்து உமின்னு சொல்லுவோம் நம்ம, அது இரண்டு அடுக்கு செல்களாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஜவ்வு மாதிரி உள்ளே மூடி இருக்கும். ஸோ கருவுன் திசு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த கருவுன் திசுக்குள்ள ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறிய பகுதி, ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கூட்டெல்லத்து தான் வந்து கருவுன் திசு இருக்கும். அதாவது ஒரு அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரிசி முழுக்க வந்து விதை இருக்காது. அந்த அரிசியினோட ஒரு முனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இந்த அரிசியினோட நிறத்துக்கும் அந்த முனைப்பகுதிக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த முனைப்பகுதி தான் வந்து ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கரு கரு. அது மொத்தம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவுன் பகுதி. ஸோ இந்த கருவுன் பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருவுக்கு திசுக்கான இந்த உணவு ஊட்டம் கிடைக்குது. ஸோ இந்த கருவினுடைய இந்த ஸ்கூட்டெல்லம் பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரு அச்சினுடைய பக்கவாட்டைப்படி அமைத்திருக்கும். இந்த வேர் மூடியினால நமக்கு இந்த முளை வேரும் முளை குருத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கனி உரை அதாவது விதை உரைக்கு பேர் வந்து கோலியோப்டைல் அப்படின்னு பேர் சொல்லுவோம். இந்த கோலியோப்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வேர் மூடி அல்லது முளை வேரை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு உரையினால் இருக்கும். ஸ்கூட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவுன் திசுலேருந்து அந்த உணவுக்கு கருவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் கருவுன் திசுலேருந்து எடுத்துக்கோ சரிங்களா. ஸோ அப்போ ஒரு வீட்டிலே தாவர விதையும் பார்த்தீங்கன்னா இருபத்திலே தாவர விதை நமக்கு கிடைச்சிரு சரிங்களா. இது வரைக்கும் வந்து கருவுறுதல் நடந்து முடிஞ்சு, கருவுறுதலுக்கு அப்புறம் நமக்கு கனிகள்லேருந்து விதைகள் எப்படி உற்பத்தி ஆகுன்றது ஒரேடியாக கிடைச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்து நாம் பார்க்க போகிறது கருவுறா இனப்பெருக்கம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது கருவுறுதல் என்ன என்ன, கருவுறுதல் எப்படி நடக்குது, கருவுறுதல்னு எப்படி உற்பத்தி ஆகுது ஒரு தாவர உற்பத்தி. ஆனால் இங்கே வந்து கருவுறா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது கருவுறுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியே கிடையாது சரிங்களா. அதுதான் கருவுறா இனப்பெருக்கம் சரிங்களா. பூக்கும் தாவரங்களில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் நாம் பார்க்குறது கருவுறு இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து கருவுறு இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கும் தாவரத்தில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கருவுறுதல் நடக்குது, அதனால் இதுக்கு பேர் கருவுறு இனப்பெருக்கம் ஆம்பிமிக்சிஸ்னு பேர். ஆனால் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னு நமக்கு கருவுறுதல் என்ன நடக்கும், ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணையும் இல்லையா. ஆனால் இங்கே ஆண் கேமெட்டுகளின் பெண் கேமெட்டுகளின் இணைவு இல்லாமலே கருவுறுதல் நடந்தால் அதுக்கு கருவுறா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு இங்கிலீஷில் அப்போமிக்சிஸ் அப்படின்னு பேர் சரிங்களா. கருவுறா இனப்பெருக்கம் என்றதுக்கு என்ன டெஃபினேஷன்னா ஆண் பெண் கேமெட்டுகள் இணையாமல் கருவுறுதல் நடைபெற்றால் அது கருவுறா இனப்பெருக்கம் சொல்கிறோம். அப்போமிக்சிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம் சரிங்களா. இந்த அப்போமிக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1908 பிங்க்லர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து பால் இனப்பெருக்க முறைக்கு நேர் ஆப்போசிட்டானது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து இதில் வந்து கேமெட்டுகள் இணைவும் நடக்காது, அதுக்கப்புறமா குன்றல் பகுப்பும் நடக்காது. ஸோ அதனால் இது வந்து கருவுறு இனப்பெருக்கத்துக்கு வந்து நேர் எதிரான ஒரு இனப்பெருக்க முறை தான் இந்த கருவுறா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவர் சொன்னார் இல்லையா இந்த விங்க்லர் இந்த கருவுறா இனப்பெருக்கம். ஸோ அதையே பேஸ் பண்ணி அடுத்து வந்து பி மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நம்ம இந்தியன் எம்பிரியாலஜிஸ்ட் சரிங்களா. ஸோ இவர் வந்து இந்த இனப்பெருக்க முறையை கருவுறா இனப்பெருக்க முறையை ஆராய்ச்சி செஞ்சு அதில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருவுறா நிலையினுடைய ரெண்டு வகைகளை பற்றி சொல்கிறாரு. என்னென்ன அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீள் வகை கருவுறா இனப்பெருக்கம், இன்னொன்று மீளா வகை கருவுறா இனப்பெருக்கம். மீள் வகை கருவுறா இனப்பெருக்கம் சொன்னால் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் இனப்பெருக்கம் பற்றி பார்க்கும்போது தலைவழி இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த தலைவழி இனப்பெருக்கம் அல்லது பால் இலைவிழா இனப்பெருக்கம் பார்த்துருக்கோம். அந்த பால் இலா இனப்பெருக்கத்தை கொண்டது தான் இந்த மீள் வகை கருவுறா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷில் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு பேர். ரெண்டாவது மீளா வகை கருவுறா இனப்பெருக்கம் நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். அதாவது குன்றல் பகுப்பு நடந்து குன்றல் பகுப்புலேருந்து ஒரு மைய கருப்பை உற்பத்தியாகி அது உருவாக்கப்பட்டு கருவுறுதல் நடக்கிறது இல்லையா. ஸோ அந்த கருவுறுதல் நடக்காமையே புதுசாக ஒரு கருப்பு மாறக்கூடிய நிகழ்ச்சி தான் மீளா கருவுறவகை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது நடக்கிறதுக்கு சில முக்கியமான பண்புகள் வேணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தலைவழி இனப்பெருக்கம் நடக்கணும்னு சொன்னாக்கா அந்த தலைவழி இனப்பெருக்கத்துடைய தாவரங்களுடைய விதைகள் தவிர மற்ற பாகங்கள் பெருக்கம் அடைகிறதா தலைவழி இனப்பெருக்கம், விதை கிடையாது. ஸோ அப்போ நமக்கு சிம்பிளாக தெரியும் ஏற்கனவே தலைவழி இனப்பெருக்கத்தில் என்னென்ன குமிழ் மொட்டுக்கள் இல்லை குமிழ் தண்டுகள். குமிழ் மொட்டுக்கள் வந்து ஃப்ரிட்டில் ஏரியா தாவரத்தில் அந்த குமிழ் மொட்டுக்கள் வந்து புது தாவரத்தை டைரெக்டாக உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து குமிழ் தண்டுகள் அல்லியம் அதாவது பூண்டு இது மாதிரி. அதுக்கப்புறம் ஓடு தண்டு மூலியமானாக்கா மென்தா, மென்தாங்கிறது புதினா செடி மென்தா ஆர்வன்சிஸ் அப்படிங்கிற தாவரத்தில் டைரெக்டாக தலைவழி மூலிமா தாவரங்களை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து தரைக்கீழ் உந்து தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தரைக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு தண்டு புதிய தாவரத்தை உற்பத்தி பண்ணுறதை பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம கிரசாந்திமம் அப்படிங்கிற தாவரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் நாம் வந்து பால் இணைவில்லா விதைத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா பால் இணைவு அப்படின்னு சொன்னாக்கா ஆண் கேமிட்ட பெண் கேமிட்ட கண்டிப்பாக இணையணும். ஆனால் இங்கே அப்போமிக்சிஸ்னா என்ன,
பால் இணைவு இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் பால் இணைவில்லா விதைத்தன்மை அப்படின்னு சொன்னாங்க. குண்டல் பகுப்பின் மூலிமா பால் இணைவு பால் இன உறுப்புகள் உற்பத்தி ஆகாமல் அது இணையாமல் உருவாகக்கூடிய விதைகள் அப்படி சொல்லும். ஸோ பால் இணைவில்லா விதைத்தன்மை, இந்த குண்டல் பகுப்பு அதுக்கப்புறம் கேமேட்டுகள் இணைவு இது இல்லாமல் ஒரு கரு உருவாச்சுன்னா அது பால் இணைவில்லா விதைத்தன்மைன்னு சொல்கிறோம். இதில் வந்து பேசுகிற நம்ம ஒரு ரெண்டு மூணு டைப் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அட்வென்டிவ் எம்பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றிட கருநிலை. இந்த அட்வென்டிவ் எம்பிரியாணிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு இருமய தாவரம் இருக்குது. அந்த இருமய தாவரம் வந்து பார்த்து சொன்னாக்கா டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் சூழ் திசு அல்லது சூழ் உரை இதில் ஏதாவது ஒன்றுத்துலேருந்து நேரடியாக சூழ் திசு சூழ் உதவிகள்லேருந்து ஒரு கரு உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பேர்னா வேற்றிட கரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து சூழ் திசு சூழ் பை இது எல்லாமே இருக்குது, இது போய் எங்கே ஆண் கேமெட் கூட சேரும், அதுதான் பாதுகாப்பு பொதுவாக மாறுது எம்பிரியோஜெனிசிஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்னன்னு சொன்னால் வேற்றிட கருங்களை என்னென்னா ஒரு இருமய தாவரம் இருக்குது, அந்த இருமய தாவரத்தில் சூழ் திசுவோ அல்லது சூழ் உரையோ இது எல்லாம் ஏதோ வந்து ஒரு பகுதியை வந்து கருவாக மாறக்கூடிய நிகழ்ச்சிக்கு வேற்றிட கருநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த வேற்றிட கருநிலை வந்து பார்த்துச்சுன்னா பொதுவாக எதுலன்னு சொன்னால் சிட்ரஸ் பிளான்ஸ், அதாவது நாம் பார்க்கக்கூடிய சிட்ரஸ் தாவரங்களான ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இந்த அட்வென்டிவ் எம்பிரியாணி அப்படிங்கிற ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி என்னென்னா, இப்போ நம்ம அப்போஸ்போரியில் நமக்கு என்னென்னா இப்போ பெருவித்து தாய்சல் அதாவது வந்து மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லலையா. அது மெகாஸ்போர்ங்கிறது என்ன, நமக்கு வந்து ஃபீமேல் கேமெட்டை கொடுக்க போகிறது தான் மெகாஸ்போர். அதில் மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு வரும். ஸோ அதுலேருந்து தான் மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெகாஸ்போராஞ்சியத்துலேருந்து மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகாமல் டைரெக்டாக இந்த மெகாஸ்போரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பையை உற்பத்தி செஞ்சிச்சின்னு சொன்னாக்கா இதுக்கு பேர் தான் ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே நடக்கும்னு சொன்னாக்கா யூட்டோரியம் ஏர்வா அப்படிங்கிற ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து இந்த நடக்கும். இங்கே அந்த ஃபியூஷன் இருக்காது. மெகாஸ்போராஞ்சியத்துலேருந்து மெகாஸ்போர் உற்பத்தி ஆகி அதுலேருந்து கேமெட்டிக் ஃபியூஷன் இல்லாமல் இது டைரெக்டாக மெகாஸ்போராஞ்சியமே வந்து ஒரு புது தாவரத்தை உற்பத்தி பண்ணும். இதில் குண்டல் பகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மியோட்டிக் டிவிஷனும் நடக்காத ஒரு ஸ்டேஜ் பார்க்கலாம் சரிங்களா. அப்போஸ்போரி, அப்போஸ்போரினா என்னன்னு சொன்னாக்கா அப்போஸ்போரிலையும் இதே தான், அதாவது மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மெகாஸ்போர் மதர் செல்ல வந்து பார்த்து சொன்னாக்கா நமக்கு டிவிஷன்ஸ் நடக்கும். மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மியோட்டிக் டிவிஷன் நடந்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகும், அதாவது பெருவித்துக்கள் உற்பத்தி ஆகும். இந்த பெருவித்துக்கள் தான் வந்து படிப்படியாக என்ன ஆகும்னு சொன்னாக்கா இந்த பெருவித்துக்கள் அதுக்கப்புறம் க்ரோத் ஆகாது. மெகாஸ்போராஜத்துல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மெகாஸ்போர்ஸ் க்ரோத் ஆகாமல் அந்த நாலு செல்லும் டெத் ஆயிடும், இறந்து போயிடும். ஸோ அப்போ இறந்து போனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த சூழ் திசு மட்டும் உற்பத்தி ஆகி அந்த சூழ் திசுல வந்து நமக்கு வந்து டைகாட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த இருமய கருப்பை உற்பத்தி ஆகும். ஸோ இந்த இருமய கருப்பத்தை உற்பத்தி ஆகிறதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லணும்னா சொமாட்டிக் அப்போஸ்போரின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு டிவிஷன் நடக்குது, குண்டல் பகுப்பு நடந்தாலும் அந்த குண்டல் பகுப்பின் மூலமாக உருவான நாலு செல்லும் இறந்து போயிடும், ஆனால் சூழ் திசு மட்டும்தான் நமக்கு புதிய ஒரு கருப்பையை உற்பத்தி செய்யும். இதுதான் சொமாட்டிக் அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லும். இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீனியம் செடி எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. ஸோ பார்த்தீனியம் செடியை ஞாபகம் வச்சோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் அப்போஸ்போரியை பார்த்தோம். அதுக்கடுத்து பாலி எம்பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கருநிலை. ஸோ பல்கருநிலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போது ஒரு விதை இல்லை ஒரு செடி, இப்போ ஒரு தாவரத்தில் ஒரு விதை இருக்குது சொன்னால் அந்த விதைக்குள்ளே எத்தனை கரு இருக்குன்னா ஒரு விதைக்குள்ளே ஒரு கரு தான் இருக்கணும். இது நான் காமன் ஸ்டேஜ். ஒரு சில தாவரங்களை பார்த்துன்னா ஒரு விதையில் ஒரு கருக்கு பதிலாக நிறைய கருக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து என்னன்னு சொல்கிறோம், பல்கருநிலை, இங்கிலீஷில் பாலி எம்பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பாலி எம்பிரியாணியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து 1719 ஆண்டன் ஃபான் லியூஃபென்காக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து எந்த பிளான்ட்டில் சொன்னால் ஆரஞ்சு, ஆரஞ்சு தாவரம் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸில் வந்து இந்த பல்கருநிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நார்மலாகவே தெரியும் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸில் ஒரு ஃப்ரூட்டில் ஒரு விதையில் நிறைய கருக்கள் இருக்கிறத பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பல்கருநிலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பல்கருநிலையை வந்து அவர் ஒரு நாலு வகைகளாக பிரிக்கிறார். ஸோ பல்கருநிலையை வந்து நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளவி பெருகல் பல்கருநிலை, அதாவது பிளாஸ்டுலேஷன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பிளாஸ்டுலேஷன் நடக்கிறதுமா உருவாகக்கூடிய பல்கருநிலை, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிட்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து கருப்பை தவிர, கருப்பை முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்பை முட்டையை தவிர மற்ற செல்கள்லேருந்து உருவாகக்கூடிய அந்த கரு வந்து அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த பல்கருநிலை. இது வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா ஒரு சில, இப்போ கருப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எக் அப்பாரட்டஸ்லேருந்து தான் நமக்கு வந்து கரு உற்பத்தி ஆகும். ஆனால் சில தாவரங்களில் என்ன சொன்னால் சினர்ஜிட்ஸ் அல்லது ஆன்டிபோடல்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து கருவம் திசையாக உற்பத்தி செய்யும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சினர்ஜிட்ஸ் வந்து கருவாக மாறுறது அரிஸ்டலோக்கியா தாவரம், எதிரடி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபோடல்ஸ் வந்து கருவாக மாறுறது வந்து அல்மஸ் அப்படிங்கிற தாவரம், கருவும் திசுவே வந்து கருக்களாக மாறக்கூடிய தாவரம் வந்து
பலனோஃபோரா அப்படிங்கிற தாவரத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது சரிங்களா. ஸோ இது ரெண்டாவது முறை. அடுத்து மூணாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சூளுக்குள்ள பல கருப்பைகள் வளர்ச்சி அடைது. இப்போ ஒரு சூளுக்குள்ள ஒரு கருப்பை வளர்ச்சி அடைஞ்சா அது இயல்பான நிலை, ஒரு சூளுக்குள்ள பல கருக்கள் வளர்ச்சி அடைஞ்சா அது பல்கரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு சூளுக்குள்ள பல கருக்கள் வளரக்கூடிய நிலையும் காணப்படுது. இது வந்து கேஷிரினா தாவரத்துல வந்து நடக்குது சரிங்களா. இது மூன்றாவது வகை. நாலாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா சூழ்களுக்கு இருக்கக்கூடிய சில பகுதிகள், அதாவது சூழ் உரை அல்லது சூழ் திசு. இந்த சூழ் உரையோ சூழ் திசுவோ வந்து கருவா மாறுச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு வகை. ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அல்லது சைசீஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தாவரங்களில் இந்த சூழ் பகுதிகள் சூழ் திசுவோ அல்லது சூழ் உரையோ கருக்களா பல்கருக்களா மாறக்கூடிய நிலையும் காணப்படும். ஸோ நாலு வகை, இந்த பல்கரு நிலையில் இருக்கக்கூடிய நாலு வகையும் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த பல்கரு நிலையினுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்கரு நிலை ஏன் உற்பத்தி ஆகணும், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் வந்து நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழப்பண்ணைகள், அந்த பழப்பண்ணை இருக்குது. அந்த பழப்பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் வைரஸ் தொற்று இல்லாத தாவரங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த பல்கரு நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை உற்பத்தி ஆகுது சரிங்களா. ஸோ பல்கரு நிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுது, அதோடய டைப்ஸ் புரிஞ்சுது, அப்புறம் பல்கரு நிலையினுடைய பயன்பாடும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து கருவுரா கனிகள், அதாவது பார்த்தினோகார்பி. பார்த்தினோகார்பி அப்படின்னு சொன்னோடனே வித்தியாசமாக பார்க்காதீங்க. கருவுரா கனியாதல் அப்படின்னு சொன்னாக்கா நாம் இந்த வாழைப்பழம் திராட்சை சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னு வாங்கி சாப்பிடுவோம். கிரேப்ஸ் போனாக்கா சீட்லெஸ் விற்பாங்க. ஸோ அந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி உற்பத்தியானது தான், அதாவது கருவுரா கனியாதல் பார்த்தினோகார்பின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அவன் சொன்னாக்கா நமக்கு தெரியும் சூழ் வந்து கனியாக மாறும், சூலகம் வந்து கனியாக மாறும், சூழ்கள் விதைகளாக மாறும். ஸோ இது காமனாக நடக்கக்கூடிய ஒரு கனி, அதாவது கனி உருவாதல் நிலை. ஆனால் இந்த கருவுரா கனியாதலில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சூளோ சூலகத்தண்டோ இல்லை சூழ்பை சூலகங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கனிகள் உற்பத்தி ஆச்சு சொன்னாக்கா அதுதான் வந்து கருவுரா கனியாதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கருவுரா கனியாதல். ஸோ இந்த கருவுரா கனிகள் வந்து பார்த்து சொன்னாக்கா இப்போ லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வணிக முக்கியத்துவத்தின் மூலிமா அதிக அளவு கருவுரா கனிகளை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது நமக்கு வாழைப்பழம் சரியா, சீட்லெஸ் வாழைப்பழம், திராட்சை, பப்பாளி, இது எல்லாமே வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டாக 1963 நிச் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த கருவுரா கனியாதலை கண்டுபிடிச்சார். ஸோ அந்த கருவுரா கனியாதலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சில வகைகளாக வகைப்படுத்துறாரு. எந்தெந்த ஸ்டேஜில் அந்த கருவுரா கனிதல் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு மூணு டைப் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து மரபணு, அதாவது அந்த ஜீன்ஸ் பேஸ் பண்ணி அந்த கருவுரா கனியாதல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இனக்கலப்பு நடக்கும்போது சடுதி மாற்றம், அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மியூட்டேஷன் மூலமாக கருவுறுதலை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப். இது வந்து எந்தெந்த தாவரத்துலனா குக்கர்பிட்டேசியில் இருக்கக்கூடிய குக்கர்பிட்டா தாவரத்துலையும் சிட்ரஸ் தாவரங்கள்லையும் இந்த சடுதி மாற்றம் மூலிமா நம்ம கருவுரா கனியாதலை உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஒன்று. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூழ்நிலை சார் கருவுரா கனியாதல். சூழ்நிலை சார் கருவுரா கனியாதல்னா என்னென்னா என்வரான்மெண்டல் கண்டிஷனை பேஸ் பொறுத்து. இப்போ வந்து நம்ம ஒரு சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா உறைப்பனி, மூடுபனி இல்லைன்னா குறைந்த வெப்பநிலை இந்த மாதிரி சூழ்நிலை காரணிகள் வந்து இந்த கருவுரா கனிதலை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மணி நேரம் லைட்டும் 19 மணி நேரம் வெப்பநிலையும் கொடுக்கும்போது பேரிக்காய் தாவரத்தில் வந்து இந்த கருவுரா கனிகள் உற்பத்தி ஆக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரி, இந்த ரெண்டு டைப் இல்லாமல் மூணாவதாக ஒரு டைப் என்னன்னு சொன்னால் வேதிப்பொருட்கள் மூலம் தூண்டி கருவுரா கனிகளை உற்பத்தி ஆதல். அதாவது வேதிப்பொருட்கள்லாம் என்னன்னு சொன்னால் ஹார்மோன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதாவது நமக்கு ஆக்சின்கள், ஜிப்ரலின்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து தாவரங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக வந்து கருவுரா கனிதலை தூண்டுறது வந்து வேதிப்பொருள் கருவுரா கனிதல் தூண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அப்போ கருவுரா கனிதல்னால் என்னன்னு தெரிஞ்சது, அந்த கருவுரா கனிதல் எந்தெந்த ஸ்டேஜில் நடக்க போதுங்கிறதும் தெரிஞ்சு சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கும். அடுத்தது இந்த கருவுரா கனிகள் ஏன் உற்பத்தி செய்யணும், கருவுரா கனிகளினுடைய பயன் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கருவுரா கனிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இப்போ நம்ம வந்து தோட்டக்கலைத்துறை இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்து சொன்னாக்கா விதையிலா கனிகள், இப்போ நம்ம வந்து நம்ம விரும்பி சாப்பிட்றது எது, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை தான் சாப்பிட்றோம். இப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்கினா, சீடு இருக்கிறது வாங்கினீங்கன்னா சீட்லெஸ் தான் வாங்கணும். ஸோ அப்போ இந்த விதையிலா கனிகள் வந்து வணிக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த வணிகத்துறையில் வந்து ரொம்ப பயன்பாடு கொண்டிருக்கு. அதுக்கடுத்து ஜாம், ஜெல்லி, சாஸ்,
அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்ஸ் இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதையிலா கனிகளை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா கருவுறுதல் மூலம் கனிகள் உற்பத்தி ஆகுதோட கருவுறா கனிகளில் பார்த்தீங்கன்னா விதை இல்லாததுனால அந்த கருவியுடைய எல்லா பகுதியும் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ கருவுறா கனியினுடைய முக்கியத்துவமும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கருவுறா கனியுடைய முக்கியத்துவம் வந்து அடிக்கடியும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500